செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. கராத்தே போட்டி. சோளிங்கரில் கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு பெல்ட் வழங்கும் போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மேரின் மெக்னிக் நடுநிலை பள்ளியில் ஜப்பான் ஷீட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி மற்றும் சோளிங்கர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்தும் கராத்தே பள்ளி மாணவிகளுக்கு தகுதி அடிப்படையில் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை பயிற்சியாளர் கார்த்தி தலைமை தாங்கினார். கராத்தே பயிற்சியாளர்கள் பொன் ஜோதிகுமார், ஆனந்தி, கோபிநாத், ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஜப்பான் ஷீட்டோ ரியோ கராத்தே பயிற்சியின் பள்ளியின் இந்தியாவின் தலைவர் ரமேஷ், சோளிங்கர் நகராட்சி துணைத் தலைவர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு 150 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தகுதி அடிப்படையில் கருப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் உள்ளிட்ட பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார்கள். தற்பொழுது பெரும்பாலான இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் சீண்டல்கள் அதிக அளவில் இருப்பதால் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள கராத்தே பயிற்சி பெறுவது அவசியமாகும். மேலும் இந்த கராத்தே பயிற்சி பள்ளியில் அதிக அளவில் பெண் பிள்ளைகள் கராத்தே பயிற்சி ஈடுபட்டு கருப்பு பெல்ட்டை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சிறப்பு விருந்தினர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சிலம்பம், துப்பாக்கி சுடுதல், வில்வித்தை தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை இந்தியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவித்தனர். நிகழ்ச்சி முடியில் கராத்தே பயிற்சியாளர்கள் மனோ பார்த்திபன் நன்றி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சியாளர், பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.